தகுதி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மிகுதியாக பொது ஒன்று பொது நோக்கு இருக்கும், அவனுடைய செயல்பாடு பொது உணர்வு இருக்கும். அதே சமயத்தில் வன்மன கூட்டத்தை சார்ந்து விட்டால் நிச்சயமாக அவனுடைய அறிவு இருக்கும். ஏன்னா தானாம் இவன் இந்த தன்மை உள்ளவன். ஆனால் பொது உணர்வு இருப்பதற்கும் நல்ல மனம். இவன் யார்? இவன் இந்த தன்மை உள்ளவன் யார்? இவன் யாரோ சகாது உணர்வு கொண்டிருக்கிறான். இவன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நிச்சயம் அது அருந்த மாட்டான். பழக்கத்தோஷம் இவனுக்கு. ஆகவே இவனை அறிவு மழுங்கி விட்டது. எனத்தானே இன்னான இடப்படும். இந்த தகுதி உள்ளவன் இல்லாது என்பது சார்ந்திருக்கு எனத்தை பொறுத்திருக்குன்னா. ஒருத்தர் நல்லவனாக இருக்கானா சார்ந்திருக்கு என நல்லா இருக்கும். முறைகட்டு இருந்ததுக்கான சார்ந்த எண்ணம் சரியில்லை. அல்லது முன் செய்த வினை யாரோன்னு சார மாட்டான்னு வினை முன் செய்த வினை இருக்குது. ஆனால் மக்களோடு பழகிதான் ஆக வேண்டும். சல்லவரோடு சார்ந்திருந்தான். உயர்ந்த மையவன் உயர்ந்தவன் என்று சொல்வதற்கு சார்ந்திருப்பவர் தன்மையில் பொறுத்திருக்குன்ட்டான். வள்ளுவன் சார் மனநலம் மண்ணுயிர் காக்கம் எடுத்துக்கிறோம். அடுத்த கவிக்கு நான் வரல இருக்குது. மன தூய்மை செய்வினை தூய்மை சுருக்கம். அடுத்த ஒரு கவி இருக்குது, அது தேவையில்லாத இதே சாரமாக. மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாவருண்ணா. மனத்துள்ளது போட்டில் காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாக அது ஒரே ஒரு மைய கருத்தது. மன தூய்மை செய்வினை தூய்மை. மன தூய்மையாக இருக்குன்னா தூய மன எப்படி இருக்குன்னா தூய மனசில் வஞ்சனை இருக்காது, தூய மனசில் லோபித்தனம் இருக்காது, தூய மனசில் கெடுபுத்தி இருக்காது, தூய மனசில் பொறாமை இருக்காது, தூய மனசில் புலால் உண்ண மாட்டான், தூய மன உள்ளவன் புறால் உண்ண மாட்டான், தூய மன உள்ளவன் உயிர் கொலை செய்ய மாட்டான், தூய மன உள்ளவன் மற்ற மதிப்பான், தூய மன உள்ளவன் பிறருக்கு உபதி உபகாரியாக இருப்பான். தூய்மை மன தூய்மை. மன தூய்மை இல்லாதவன் நல்ல காரியம் செய்ய முடியாது. ஒரு செயல் நடக்குது, தண்ணீர் பந்து அழைக்கிறான், ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் செய்கிறான். அப்போ நல்ல மனம் இருந்தால் தான் செய்ய முடியும். சில இடத்துல அன்னதானம் நடக்கும், பிரம்மாண்டம் பெரிய பெரிய போஸ்ட் 6 அடிக்கு உயரத்து போஸ்டெல்லாம் அடிப்பார்கள். பிரம்மாண்டமான விளம்பரம் இருக்கும். அந்த விளம்பரத்தை பார்த்தால் நிச்சயமாக ஒரு 20 மூட்டை 30 மூட்டை வடிப்பது போன்று இருக்கும். 2 மூட்டை தான் வடிச்சிருப்பான். ஒரு பந்தா டம்பாச்சாரிக்குன்னு சொல்லுவான். அப்படி பிரம்மாண்டமான விளம்பரப்படுத்தி விட்டு 10 மூட்டை 20 மூட்டை வடிப்பதாக பாவனை பண்ணி விட்டு என்ன செய்வான்? எல்லாத்தையும் பொதுமக்கள் வசூல் செய்து விட்டு 1 மூட்டையும் கூட வடிக்க மாட்டான். அவ்வளவு விளம்பரங்கள், அவ்வளவு ஆரவாரங்கள், அவ்வளவு பந்தா, அவ்வளவு அது டம்பாச்சாரித்தனம்னு சொல்லுவான். அது மக்களுக்கு மத்தியில் பார்த்தா பெருமைக்குரிய செயல் செய்வது போன்ற ஒரு நடிப்பு இருக்கும். தலைவன் பார்த்து சிரித்து விடுவான், என்னடா என்னக்கிட்ட ஏமாத்துற, எங்கள் பேரை சொல்லிட்டு எங்கள் பேரை சொல்லிட்டு தர்மம் என்ற பேர் சாமி பேரை சொல்லிட்டு தர்மம் என்ற பேரில் அராஜ்யம் செய்கிறாய். பொதுமக்கள் நிறைய வசூல் செய்து விட்டு லட்சக்கணக்கான வசூல் செய்து விட்டு 1-2 மூட்டை மட்டும் சமைத்து விட்டு விளம்பரம் 6 அடி உயரத்துக்கு போஸ்டர் அடித்து விட்டு ஆரவாரம் செய்து விட்டு கடைசியில் வடித்திருப்பதோ 1 மூட்டை இருக்காது. 10 மூட்டை வடித்ததாக பேசிக்கொள்வான் டம்பாச்சாரியன். அது ஒரு வகையான கூட்டம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.